பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. அர்ஜுன் தாஸ், இவன் பல பெயர்களை வைத்துக் கொண்டு கடத்தலும் கொலையும் கொள்ளையும் செய்பவன். ஆட்களை அடித்து துன்புறுத்தி சுட்டுக் கொள்ளுவான். சுராஜ், இவன் ஒரு பயங்கர பெண் வெறியன். கலையிலே ஆசை இருந்தாலும் கொலையிலும் கொள்ளையிலும் இவன் ஒரு மிருகம். மார்டின், இவன் ஒரு மிருகத்தனமான கேடி. கத்தியால் குத்தி ஆட்களை சித்திரவதை செய்து கொள்ளையடிப்பது இவனுக்கு பொழுதுபோக்கு. மகாராஜன், நீங்க தேடுற மூன்று ஆட்களும் மாபெரும் பக்கத்துல முனியப்ப கரெக்ட்ல முடிஞ்சிருக்காங்க. உடனே வந்தீங்கன்னா நீங்க பிடிச்சிடலாம். யார் பேசுறது? பேர சொன்னா சார், சீக்கிரம் வந்தா நல்லது. வாங்க. தேங்க்யூ. போலீஸ்காரனா கொக்க அசதிங்க, சுட்டு போசிக்கப்படுவேன். பல குற்றங்களில் ஈடுபட்டு பல ஆண்டுகள் வரை தலைமறைவாகி இருந்த அர்ஜுன் தாஸ், மார்டின், சுராஜ் ஆகியோரை இந்த நீதிமன்றம் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளிக்கிறது. இபிகோ 302 செக்ஷன் படி மூவருக்கும் இந்த நீதிமன்றம் மரண தண்டனை விதிக்கிறது. இவர்களை பிடிப்பதில் தன் திறமையை காட்டிய போலீஸ் அதிகாரி மகராஜனை இந்த நீதிமன்றம் மனமாற பாராட்டுகிறது. Thank you.
அடிக்கடி வந்து தொல்லையா கொடுக்கறேன். யாருக்கு மாட்டு சண்டைய வேடிக்கை பாக்க? இப்ப நான் வர்றேன். என்னப்பா
இவனும் ஒருத்தன். சொத்துக்கள் முழுவதும் காலம் சென்ற என்னுடைய தந்தை சத்யேந்திரராஜ பூபதி அவர்களுடைய இரண்டாவது மனைவியான காலம் சென்ற அன்னபூரணி வீட்டு கதவெல்லாம் போட்டுட்டு எல்லாரும் ஓடுறாங்க.
என்னன்னு போய் பார்த்தா பெரிய யானை வந்தது. வான்னு சத்தம் போட்டுச்சு. உடனே துதிக்கைய புடிச்சு மூணு பரட்டு பரட்டி அடிச்ச மாதிரி மூணாவது தெருல போய் விழுந்தது. யானையா நீங்களா? யானை. எனக்கு இந்த லாரி சண்டையெல்லாம் லாய்க்கப்படாதம்மா. யானை வேணும். நெருப்பால என் காலில் சுட்டியே அவருக்கா அத்தனை நான் தாங்கிக்கிட்டேன். எதுக்காக? உன்னையும் உன் கூட்டத்தையும் சேர்த்து வளைக்கிறதுக்காக. இப்ப எதுக்காக இங்க வரச்சனே தெரியுமா? நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன் தெரியுமா? ஒரு பாவமரியாதை என் தாய சுட்டு கொண்டியே, அதுக்கு பதிலா உன பொலி போடுறதுக்கு. குடும்பத்தையும்
முரளி முரளி வாங்க முரளி, நல்ல நேரத்துக்கு வந்திருக்கீங்க. ஒரு பொண்ணுடைய மனசு ஒரு பொண்ணாலதான் புரிஞ்சுக்க முடியும். வாய மூடுடி. ஒரு பொண்ணோட மனச புரிஞ்சிருந்தா என் புருஷனுக்கு நீ மனைவியா இருப்பியா? நீங்க நீங்க அவருடைய மனைவியா? ஆமா, சங்கர் ஏன் புருஷ? இது நான் பெத்த குழந்தை. கொண்டுட்டு போய் உன் ஆளுவா சித்திரவதை பண்ணி அதுக்கப்புறம்